வணக்கம். இது லீஜேஸ் A to Z சேனல். வளர்ந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மிகுந்த அச்சுறுத்தலை உண்டாக்கி கொண்டிருக்கும் தொற்று நோயான கொரோனா வைரஸ் பற்றிய தகவல்களை நிறைய சமூக வலைத்தளங்களிலும் நிறைய பதிவுகளிலும் பார்த்திருப்போம். கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்ட மக்களை பொது இடங்களிலும் விமான நிலையங்களிலும் கண்டறியும் தெர்மல் ஸ்கிரீனிங் கேமராக்கள் எப்படி பாதிக்கப்பட்டவர்களை கண்டறியுதுன்னு இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பதிவுகளை உடனுக்குடன் பார்த்துக்கலாம். சீனாவின் வூஹான் மாநிலத்தில் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவிய கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த 2019 NCOV என்று பெயரிடப்பட்ட இந்த வைரஸ் பின் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவி உலகளவில் மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. அனைத்து வைரஸ் தொற்று போலவே இந்த கொரோனா வைரஸும் பாதிக்கப்பட்ட மனிதர் இருமும் போதும் தும்மலின் போதும் எச்சில் மூலமும் பரவுது. இந்த வைரஸ் நுரையீரலை தாக்கி அதிகப்படியான காய்ச்சலை ஏற்படுத்துது. தொடர் இருமலும் சுவாச கோளாறுகளும் தொடர் மூச்சு திணறலும் உண்டாகுது. முக்கியமாக கொரோனா வைரஸ் குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் உள்ளவர்களிடம் எளிதில் தொற்றுது. பொது இடங்களிலும் மற்ற நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்க அனைத்து பயணிகளிடமும் தெர்மாமீட்டரை வைத்து பரிசோதிப்பது சாத்தியப்படாத ஒன்று. இதற்கு தீர்வா தற்பொழுது அதிக இடங்களில் தெர்மல் ஸ்கிரீனிங் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு, முக்கியமாக விமான நிலையங்களில். எப்படி தெர்மல் ஸ்கிரீனிங் கேமராக்கள் மூலமாக பரிசோதனை செய்யப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அனைத்து உயிரினங்களும் அகச்சிவப்பு கதிர்கள் அல்லது வெப்பத்தை வெளியிடுது. நம் உடம்பிலிருந்து வெப்ப ஆற்றல் அல்லது குளிராற்றல் வெவ்வேறு விகிதங்களில் வெளிப்படும். வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நபருக்கு உடல் வெப்பநிலை மற்ற நபரை காட்டிலும் மிக அதிகமாகவே இருக்கும். இந்த தெர்மல் ஸ்கிரீனிங் கேமராக்கள் ஹீட் சென்சார்ஸ், அதாவது வெப்ப உணர்திறன் மூலமாக மனிதரின் உடல் வெப்பநிலையை கணக்கிட்டு அதை 2D படங்களாக மாற்றுது. ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் ஒவ்வொரு வண்ணங்களாக கணினி திரையில் பதிவு செய்கிற மாதிரி இவை உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் வெப்பநிலையை கணினி திரையில் காட்டும்படியும் உருவாக்கப்பட்டிருக்கு. மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இந்த தெர்மல் கேமராக்கள் மூலமாக கூட்டத்தை ஸ்கேன் செய்து மற்றவர்களை விட அதிக வெப்பநிலை, அதாவது அதிக காய்ச்சலை கொண்ட நபர்களை தனியாக அடையாளம் காண முடியுது. முக்கியமாக விமான நிலையங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் பயன்படுத்தப்படும் இந்த தெர்மல் கேமராக்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை கண்டறியும் கருவி கிடையாது. மாறாக அதிக உடல் வெப்பநிலை, அதாவது காய்ச்சலை கொண்ட நபர்களை அடையாளம் காட்டும் கருவி மட்டுமே. இதன் மூலமாக அதிக காய்ச்சல் உள்ள நபர்கள் தனியே அழைக்கப்பட்டு அடுத்த கட்ட பரிசோதனைக்கு அனுப்பப்படுறாங்க. பரிசோதனையில் பாதிக்கப்பட்ட நபருடைய அறிகுறிகள் மற்றும் சளி பரிசோதனை, இரத்த பரிசோதனை மூலம் கொரோனா வைரஸ் தொற்றை கண்டறியறாங்க. அதிகமாக மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதன் மூலமும் வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு செல்வதை தவிர்ப்பதன் மூலமும் அதிக சத்துள்ள உணவுகளை உட்கொள்வதன் மூலமும் முக்கியமாக சுய சுத்தம் பராமரிப்பதன் மூலமும் கொரோனா வைரஸ் மட்டுமல்லாமல் எந்த ஒரு வைரஸ் தொற்றும் வராமல் தடுக்கலாம். மேலும் இது போன்ற மருத்துவம் சார்ந்த என்னுடைய விழிப்புணர்வு பதிவுகளை தமிழில் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.